ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தீபா பாலாஜி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். 2 மினிட் மைண்ட் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் சும்மா வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க பாருங்கள், எங்கேயாவது பஸ்ஸில் போகிற டைமில், ட்ரெயினில் போகிற டைமில், எப்போல்லாம் ஃபோனை வச்சு நோண்டிட்டுருக்கீங்களோ, மொபைல் கேம்ஸ் விளையாடிட்டுருக்கீங்களோ, அப்போல்லாம் இந்த எக்ஸசைஸை வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து 2 மினிட் மைண்ட் எக்ஸசைஸ் வாங்க. இது வந்து கான்சென்ட்ரேஷனை வளர்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வாட்ச் இருக்கு பாருங்க, உங்கள் வாட்சில் இருக்க செகண்ட் ஹேண்ட் மினிட் ஹேண்ட். ஸோ அந்த மினிட் ஹேண்டை வந்து நீங்கள் 2 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக ஸ்டேர் பண்ணிட்டுருக்கோம், வேறு எதை பற்றியும் திங்க் பண்ணாமல். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு. இப்போ நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னன்னா, அந்த மூமெண்ட்ல, இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல, அந்த மூமெண்ட்டை நம்ம ஜட்ஜ் பண்ணாம வாழறது, யோசிக்கிறது தான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ். இந்த மைண்ட்ஃபுல்னஸ்க்கு இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, அந்த செகண்ட் மினிட் ஹேண்டை வந்து 2 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக எதை பற்றியுமே திங்க் பண்ணக்கூடாது. திங்க் பண்ணாமல் வெறும் அந்த செகண்ட் ஹேண்டை மட்டும் 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஸ்டேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லா சிந்தனைகளும் வரும், இது இதெல்லாம் தேவையில்லையோ, இல்லை மைண்ட் அப்படி தான் போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து 21 டேஸ் சொன்னால், 21 டேஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டை உருவாக்கணும்னா உங்ககிட்ட நீங்கள் 21 டேஸ் வந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இதெல்லாம் நம்ம தமிழ் ஆள்கள் வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சதை, நம்ம ஒரு மண்டலம்னு 48 நாள் வந்து ஒரு மண்டலம்னு சொல்லுவோம், அது மாதிரி 21 நாள் இது. ஸோ 21 டேஸ் நீங்கள் ட்ரை பண்ண பிறகு உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த மினிட் ஹேண்டை வந்து நீங்கள் எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் அந்த மினிட் ஹேண்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் உங்களால். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். இதுவும் வந்து ஒரு மெடிடேஷன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த பவர் ஆஃப் ஃபோக்கஸ், அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் போடுறேன். அதுக்கான எக்ஸசைஸ் தான் வந்து இந்த 2 மினிட் மைண்ட் எக்ஸசைஸ். இது உங்கள் குழந்தைங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் மசில் நல்லா வந்து பில்டப் ஆகும். எது ஒன்றுமே நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கிறதுக்கான, ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்கான திறன் வந்து உங்களுக்கு வந்து வளர்த்துக்க முடியும் இந்த எக்ஸசைஸ்னால. அண்ட் இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து எந்த ஒரு டாஸ்க்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஒருத்தில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எந்த டாஸ்க்குமே டிஃபிகல்ட்டாக இருக்காது, ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ரொம்ப நேரம் ஒரு விஷயத்தில் வந்து உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போத்துலேருந்து இந்த 2 மினிட் எக்ஸசைஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்குதோ, நம்ம சும்மா திட்டிகிட்டு போக பாருங்கள், டிராஃபிக் ஜாம், டிராஃபிக் லைட்டில் இருந்துச்சு, டிராஃபிக்கில் இருந்துச்சுன்னா திட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பதில் எல்லாரையும் சுற்றி இருக்கவங்க திட்டிகிட்டு இருக்கு, இந்த 2 மினிட் மைண்ட் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வாட்சை வந்து 2 மினிட்ஸ்க்கு வாட்ச் பண்ணி பாருங்கள், மைண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். ஸோ இந்த மெசேஜ், இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து இன்னும் நிறைய வீடியோஸ், அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக மோட்டிவேஷனை பற்றி, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக் வந்து உங்களுக்கு அதை பற்றி வேணும்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து அதை பற்றி வீடியோ பண்ண பார்க்குறேன் நான். அண்ட் எப்போவுமே சிரிச்சுட்டு இருங்க, சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.